நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியின் அதிகாரம் 20 இறைவார்த்தைகள் 17 தொடக்கம் 28. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3 நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ என் செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர் குடிமக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. உலக தலைவர்களின் இயல்பையும் திரு அவை தலைவர்கள் கொண்டிருக்க வேண்டிய தலைமைத்துவ இயல்பையும் இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். உலக தலைவர்களின் இயல்பும் திரு அவை தலைவர்கள் கொண்டிருக்க வேண்டிய இயல்பும் ஒன்றுக்கொன்று முரணானவை என்பது இயேசுவின் போதனையில் இருந்து வெளிப்படுகின்றது. உலக தலைவர்கள் தம் மக்கள் மீது அதிகாரம் கொண்டு அவர்களை அடக்கி ஆட்சி செய்வதை காண்கின்றோம். ஆனால் திரு அவை தலைவர்கள் தொண்டர்களாகவும் பணியாளர்களாகவும் இருக்க வேண்டுமென்று இயேசு அறிவுறுத்துகின்றார். இதற்கு இயேசுவே நம் எல்லோருக்கும் முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டியுள்ளார். அவர் அதிகாரம் கொண்டிருந்தும் மக்களை அடக்கி ஆளவில்லை. மாறாக அன்பு, இரக்கம், மன்னிப்பு கொண்டு பாவிகளையும் ஒடுக்கப்பட்டோர்களையும் தேடிச் சென்று அவர்களோடு உரையாடினார், உறவாடினார், உணவுண்டார், மன்னித்தார், அரவணைத்தார். இத்தகைய வாழ்வு இறுதியில் அவரை மரணத்துக்கே இட்டுச் சென்றது. தனக்கு எதிராக இருந்தவர்களை இயேசு எதிர்த்து நிற்கவில்லை. அவர்களையும் அரவணைக்கவே இயேசு முனைந்து நின்றார். ஆனால் அவர்களோ இயேசுவின் அரவணைப்பை உதறிவிட்டார்கள். இதுவே ஒரு தலைவரின் இலட்சணம். ஆனால் இன்று உலகத் தலைவர்கள் ஒருபுறம் இருக்க, திரு அவை தலைவர்கள் என்று நோக்கும்போது தம் மக்கள் மேல் அன்பு கொண்டு, பரிவு கொண்டு, மன்னித்து வாழுகின்ற தலைவர்கள் மிக மிக அரிதாகவே உள்ளார்கள். தம் மக்களை தேடிச் சென்று உறவாடுவது, உணவுண்பது, மன்னிப்பது இன்றைய திரு அவை தலைவர்களிடம் மிக குறைவாகவே உள்ளது.
மறுபுறம் அதிகாரத்தை கொண்டிருப்போர் தாம் கொண்டுள்ள அதிகாரத்தின் மூலம் உலக தலைவர்களை போன்று புகழையும் பாராட்டையும் கௌரவத்தையும் தேடிக்கொள்ளுகின்றவர்களாகவே இருக்கின்றார்கள். மேலும் அதிகார போட்டிகள், அதிகாரத்தை கைப்பற்ற அவர்கள் மேற்கொள்ளும் மனிதாபிமானமற்ற நடவடிக்கைகள் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் சாதாரண மக்களுக்கு அவை எதிர் சாட்சியங்களாகவும் அவர்களே வெட்கப்பட்டு நிற்கின்ற நிலைமைகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதைவிட அதிகார துஷ்பிரயோகங்கள், பழிவாங்கும் படலங்கள் என்று எத்தனையோ செயல்பாடுகள் நம் மத்தியில் மலிந்து கிடக்கின்றதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பின்னணியிலே தொண்டராகவும் பணியாளராகவும் இருக்க அழைக்கப்படும் இன்றைய திரு அவை தலைவர்களாகிய நாங்கள் இயேசுவின் அழைப்புக்கு கூறும் பதில்தான் என்ன? இயேசு விடுக்கும் தலைமைத்துவ அழைப்பை இன்றைய தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கின்றார்களா? செபம் ஆண்டவரே, தாழ்ச்சியோடு பணி செய்யும் உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆமென்.